மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணமுடன் இணைப்பில் வந்திருக்கிறார். ஐயா வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, உங்களுடைய பார்வை? நடைபெறுகிற இந்த 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலில் அறுதி பெரும்பான்மையான அளவுக்கு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்கிறது ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடக்கிற அடுத்த தேர்தலுங்கிற போது நிச்சயமா இது அபரிமிதமான அளவுக்கு வெற்றி பெறுவோம் நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த ஆட்சிக்கு அந்த ஏற்கனவே இருக்கிற ஆட்சி எவ்வளவு மோசமான ஊழல் மற்றதெல்லாம் மூழ்கி போயிருந்து முறைகேடுகள் நடந்திருக்குங்கிறத இன்னைக்கு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த வாக்குகள் அளிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஆட்சிக்கு வந்ததுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் நிதானமா மக்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அவைகளை உடனுக்குடன் தீர்வு காணுவதற்கு முயற்சி என்பது பெயர் கொண்டிருக்கிறாங்க. ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி, பல கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுல இன்னும் கூடுதலான நிதி தேவை போன்ற பல பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கோவிட் 2 கட்டுப்படுத்தினது, பேருந்துகள்ல வந்து மகளிருக்கு அந்த நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு, இவங்களுக்கு எல்லாம் வந்து இலவச பஸ் பயணம் கொடுத்து போன்ற பல காரியங்கள்ல மக்கள் பெரும்பகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே வாக்களித்திருக்கிற மக்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். நிச்சயமா தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் திமுக பாஜகங்கிற அதிமுக பாஜக என்கிற அந்த கூட்டணி எதிர்த்த இந்த கூட்டணி மேலும் மேலும் பல வெற்றிகளை பெறும் என்பது இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.